இன்றைக்கி வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவங்கள பற்றி நான் ஒரு புக்கில் படித்தேன். அவங்க எனக்கு கொடுத்தாங்க, சும்மா மீட் பண்ணேன், ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க, ஒரு புக்கு கொடுத்தாங்க. ஒரு புக்கு மாதிரி நான் ஏதோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். என்னோட மனைவி தான் அதை படித்து காமிச்சாங்க. ஏன்னா அது இங்கிலீஷில் இருந்துச்சு, நான் ரொம்ப வீக் இங்கிலீஷில். ஸோ அவங்க படித்து காமிச்சாங்க. சாரோட லைஃப்பை பற்றி அதில் போட்டிருந்துச்சு. திருச்சி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் பிறந்த ஒருத்தங்க. பட் இன்றைக்கி வந்து அவர் வந்து உலகத்தெல்லாம் ஜெயித்த ஒரு தமிழர். அவர் அவரோட ஆண்டு வருமானம் 180 மில்லியன் US டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துகிட்டே கேட்டுட்டு இருந்தவன் எந்திரிச்சு உட்காந்துனேன். இவரையா நான் இவ்வளோ நேரம் மீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு 4 வயசாகுது, ஒரு மிஸ்ஸுக்கிட்ட அவன் டியூஷன் படிக்கிறான். அவங்க என்னோடய மனைவிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி ஒருத்தரை உன்னுடைய கணவர் மீட் பண்ணியிருக்காருன்னா அது வந்து பாக்கியம். ஏன்னா அவர் மிகப்பெரிய சாதனையாளர். அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய உழைப்புனால் இவ்வளோ பெரிய, அதாவது உலகத்தை ஜெயித்த ஒரு தமிழர் அவர் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு, அம்மா சொன்னாங்க படத்தை பண்ணிப்பார் அப்படின்ட்டு, நிச்சயம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ சிறப்பாக எடுத்த அந்த படத்தை சார் வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் நினச்சதை எடுத்துட்டோம். அதேமாரி தியேட்டரில் போய் நாங்கள் நினச்ச வெற்றியை அவங்க கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம்.